Hi friends, welcome to Magra's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம போயிட்டு சமையல் பண்ணலாம். இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம்னா கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு புட்டு செய்ய போறோம். சாதம் வடிக்க போறோம். சாதம் ஏற்கனவே வந்துட்டு சாதம் வடிக்க போறோம். வாங்க சமைக்கலாம். கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன், நாலா கீரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு புட்டு கொண்டி உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக புட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அதெல்லாம் தேவைப்படுது. வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ புளி ஊற போட்டுக்கலாம். புளி குழம்புக்கு இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்கும் புளி, இதை போட்டுக்கிறேன். நல்லா ஊறினா தான் வந்து நல்லா கரைக்க முடியும். நல்லா ஊறட்டும், அப்படியே பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு கடாய் போட்டுக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச கத்திரிக்காயை கத்திரிக்காயை வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கோர் வச்சுட்டு வச்சுக்கலாம். வந்து நல்லா பெருசாக வச்சு வதக்குங்க. சின்னதாக வச்சு வதக்கினோம்னா கத்திரிக்காய் வந்து நல்லா கண்ணி போன மாதிரி ஆகிடும். அதனால் தீயை வந்து நல்லா பெருசாக வச்சு எண்ணெயில் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் கடாய் போட்டேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு புட்டு செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு புட்டுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குக்கு கடுகு ஒரு டீஸ்பூன், அப்படியே இந்த எண்ணெயிலே கடுகு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் கால் டீஸ்பூன், சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பக்கம் கடுகு வெந்துருச்சு, வச்சிருச்சு. இதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு கைப்பிடி வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வந்து புளிக்குழம்புக்கு கடுகுலாம் வெடிச்சிருச்சு, பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். பூண்டு வந்து நல்லா செவந்துச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துல, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த உருளைக்கிழங்கு புட்டு வச்சுக்கொள்ள அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு
உப்பு போட்டுக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். இந்த புளி குழம்புக்கும் அந்த புட்டுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து காரமாக இருக்கும் இல்லையா புளி குழம்பு, இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கின்னே இருக்கு, நல்லா வந்து செவக்க வதக்கிக்கிங்க. வெங்காயத்தை பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் புளி குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்சியில் வந்து இதை கட் பண்ணி வச்சுருக்க ஒரு அரை வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு மூணு தக்காளி, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இதோட மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன். இன்றைக்கி வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். காரக்குழம்பு இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் இதுலேயே போட்டுட்டு நல்லா இதை எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள் மசாலா அரைச்சாச்சு, இந்த மசாலா வந்து நம்ம அதிலே இந்த புளி குழம்புல ஊற்றிக்கலாம், இல்லை சேர்த்து. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், செம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி தான் நம்ம வைப்போம். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னு வைங்களேன், செம டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி கடவுள தண்ணியாக எடுத்து சேர்த்துக்கலாம். பொடிச்சு பச்சை வடையெல்லாம் போயிட்டு நல்லா வதக்கி வரட்டும், அப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். அரிசி கடவுள தண்ணி வந்து இந்த புளி கரைச்சி நம்ம புளி குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும், இதில் வந்து ரசமும் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணியை வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த அரிசி கிழவுன தண்ணியை. மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம், உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொதிக்கிட்டோம். ஓகே, இப்போ மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, இன்னொரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு பரட்ட குழம்பு இப்படி போட்டு மூடிக்கலாம். கொதிக்கிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து பார்க்கலாம், இப்போ கொதிச்சுச்சான்னு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம், மூடி போட்டு மூடிக்கலாம். சாதம் வச்சாச்சா? சாதம் உருளைக்கிழங்கு புட்டு
இவ்வளோ நேரமாக பாப்பா தான் வீடியோ எடுத்துருந்தா, இப்போ தான் வந்தாங்க வேலையிலேருந்து. அப்பா அவங்க எடுக்கிறாங்க வந்து. எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது, சூப்பராக. இதோட நெய் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு கூடவே தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு புட்டு. சிம்பிளாக இருந்தாலும் சூப்பரான சமையல், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுகச்சூழாக இருக்கும். கட் பண்ணிடுங்க. இந்த பூண்டு, இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கு, செம்ம டேஸ்ட்டு. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, அந்த அளவு டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழாஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நன்றி.